உலகம் முழுக்க பரவியிருக்கும் குமுதம் பக்தி நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆரம்பமாக இருக்கிறது உலகில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் மிகுந்த எதிர்பார்ப்புகளை தூண்டிவிடக்கூடிய அதாவது சனிப்பயிற்சி இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ராகுக்கேது பயிற்சி ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பயிற்சி என்பது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை என இந்த வருட கிரகங்களுடைய குரு ராகு கேது சனிப்பெயிற்சியின் ஒரு தாக்கம் ஒரு ஆர்வம் என அனைவருக்குமே உண்டு இப்போது சமீபத்தில் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதக நன்மை தீமை அமைப்புகளை செய்யும் என்பதை இப்போது வரிசையாக தனித்தனியாக பார்த்து விடலாம் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது மிகப்பெரிய ஆறு பனிரெண்டு அச்சுக்களில் ராகு கெத்துக்கள் வருகிறார்கள் பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே ஆறாம் இடத்திற்கு ராகு வருவார் ஏழாம் இடத்திலும் ராசியிலும் இருந்து ஒரு நிலையில் உங்களுக்கு ஒரு தெய்வ பக்தியை அதிகமாக கொடுத்து கொண்டிருந்த இந்த ராகு கேதுக்கள் இப்போது ஆறு பனிரெண்டாம் இடங்களுக்கு வருகிறார்கள் ஆறு பனிரெண்டாம் இடங்களில் மிகப்பெரிய அளவில் ரெண்டு ராசிகள் நல்ல விதமான பலன்களை அனுபவிக்கப் போகின்றன ஒன்று மேஷம் இன்னொன்று துலாம் அதிலும் குறிப்பாக உங்களுடைய ஆறாம் அதிபதியான குருவின் வீட்டில் அவர் அமர்கிறார் கடன்களை கொடுக்கப் போகிறார் வளர்ச்சிக்கான கடன்களை கொடுக்கப் போகிறார் நல்ல வேலையை கொடுக்கப் போகிறார் ஒரு மனுஷனுக்கு வேலை தொழில் வியாபாரம் ஜீவன அமைப்புகள் இந்த மூணு நல்லா இருந்தாலே போகணும் இல்லையா குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருகின்ற வருமானத்தை வைத்து சமாளித்து கொள்ள முடியுமே ஒரு பிரச்சனையை சமாளிப்பது இன்றைக்கு இந்த ஒரு கையகல சதுரம் உள்ள பணம் என்கின்ற காகிதமாகத்தானே இருக்கிறது இந்த பணம் என்ற காகிதத்தை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு வருமானம் நன்கு வரப்போகிறது விரயங்கள் நிற்கப் போகின்றது ஆறு பனிரெண்டாம் இடங்களில் பனிரெண்டாம் இடத்தில் விரயத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவிற்கு கேது மாறுகிறார் புதனின் பலன்களை அப்படியே அவர் செய்வார் குருவின் நல்ல வேலை அமைப்புகள் ஒரு அலைந்து திரியக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் டார்கெட் போன்ற வேலைகளில் போய் மாட்டிக்கிட்டேன் மாதமானால் வாரமானால் தினசரி இதை பேசித்தான் ஆகணும் இதை கலெக்ட் பண்ணி தான் ஆகணும் அதுவும் இந்த கிரெடிட் கார்டு வேணுமானு கேட்கின்ற இளைய பருவத்தினருடைய குரல் இருக்கிறதே அது பாவம் என்று சொல்லப்படக்கூடிய அளவில் பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய துலாம் ராசி இளைய இளைய பருவத்தினர் அனைவருமே அந்த டார்கெட் அமைப்பிலிருந்து வெளியே வந்து உங்களுடைய திறமைகளை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிரூபித்து அதன் மூலமாக பலன்கள் அறியலாம் அடையலாம் என்கின்ற ஒரு நல்லதொரு ராகுக்கேது பயிற்சியாகவே இது இருக்கிறது பொதுவாகவே கெடுதல்களை அதிகமாக சொல்லலாம் நல்லவைகளை சுருக்கமாகவே சொன்னால் போரும் என்கின்ற நிலையில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே இந்த ஆறு பன்னிரெண்டு அச்சுக்களில் ராகுக்கேதுக்கள் வருவார்கள் ஆறாம் இடத்தில் வரக்கூடிய ராகு கடனை தீர்ப்பார் நோயை தீர்ப்பார் எதிரிகளை வலுவிளக்குச் செய்வார் இதுவரை உங்களுடைய உண்மையான உள்ளம் புரிந்து கொள்ளாமல் உங்களை தேவையின்றி எதிர்த்து கொண்டவர்கள் எல்லோருமே உங்களுடைய விஸ்வரூபத்தை இப்போது பார்த்து பயந்து உங்களை விட்டு ஒளி ஒளிந்து ஓடக்கூடிய அமைப்பு உங்களை பார்த்தாலே பக்கத்து தெருவுக்கு உங்கள் எதிரி போகக்கூடிய தன்மை இந்த ஒன்றரை ஆண்டுகளுக்குலாம் வந்துடும் அதுவும் வரப்போகின்ற ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களுடைய விஸ்வரூப தரிசனம் நிச்சயமாக உண்டு எதிலும் ஒரு தைரியம் வரக்கூடிய அனைத்திலும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கடன் நோய் எதிர்ப்புகள் போன்றவைகளை தீர்க்கக்கூடிய வயதிற்கு போல என்ன தேவையோ அது கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வேலை தொழில் விஷயங்கள் நன்றாக இருக்கக்கூடிய திருமணம் நடக்கக்கூடிய எல்லா நிலைமைகளிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு மூன்று நான்கு வருஷங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமாக நல்ல நிலையில் இருக்கப்போகிறது போகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ராகுகேது பயிற்சி என்பதுதான் உண்மை வெற்றிகராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த ராகு கேது கிளமர்ந்திருக்கிறார்கள் பதினொன்றாம் இடத்திற்கு கேது மாறுகிறார் ஐந்தாம் இடத்திற்கு ராகு மாறுவது குழந்தைகளை பற்றிய சில கவலைகளை அதிகரிக்கும் என்றாலும் கூட லாபம் வருவதன் மூலமாக குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மிகப்பெரிய அளவில் நிர்ணயிக்கக்கூடிய அமைப்பு இப்போது இந்த ராகு கேது பயிற்சிக்கு உண்டு லாபஸ்தானத்தில் கேது வருவது அற்புதமான ஒரு அமைப்பு தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு எதில் இருக்கிறீர்களோ அதில் நிறைவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை என்ன கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ அது இப்போ கிடைக்க போகுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருந்து ஒரு ஏழு வருடம் பட்ட கஷ்டங்கள் அப்பப்பா அவைகள் அத்தனையும் இப்போது படிப்படியாக விலகி ஒரு ஒரு நல்லா தான் இருக்கிறீங்க உண்மையிலே நீங்க உணர்றீங்க அந்த காலத்தில் பட்டதைப் போல துன்பங்கள் இப்போது இல்லை என்பது எப்படி விருச்சிகராசிக்காரர்கள் மனதுக்கு தென்படுகிறதோ அதை போலவே இந்த இன்பங்கள் நீடிக்கும் என்பதை நிச்சயமாக காட்டுகிறது பதினோராம் இடத்தில் கேது இருப்பது அத்தி புத்தார் போல பதினெட்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அமைப்பு பதினோராம் இடத்து கேது என்ன தருவார் வெற்றியை தருவார் விவேகத்தை தருவார் வீரத்தை தருவார் தன்னம்பிக்கையை தருவார் புத்துணர்ச்சியை தருவார் வழக்கில் வெற்றி இது ஒரு பெரிய விஷயம் ஒரு நாற்பது ஐம்பது வயசு கடந்தவங்களுக்கு ஒரு சொத்தை அனுபவிக்க முடியல ஒரு தாயாதிகள் ஒரு பங்காளிகள் அத்தனை அமைப்புகளிலும் சகோதர சண்டைகள் அப்பா அம்மாவோட முரண்பாடு அப்படி ஒரு கேஸ் போட்டாங்க இப்படி ஒரு கேஸ் போட்டாங்க ஒரு விஷயம் வாங்கினேன் அந்த ஒரு இடத்தை வாங்கினேன் வில்லங்கம் தெரியாமல் வாங்கிவிட்டேன் கிரெடிட் கார்டு என்கின்ற இந்த தொல்லையை எவர் கண்டுபிடித்தாரோ தெரியவில்லை நான் வாங்கவில்லை நண்பன் வாங்கினான் கேட்டான் என்று கார்டை கொடுத்தேன் அவன் தேய் தேய் என்று தேய்த்து விட்டு அத்தனை தேய்மானங்களும் என் தலையில் விழுந்து அவன் இங்கே இருக்கிறான் என்று எனக்கு தெரியவில்லை நான் என்னுடைய வருமானத்தில் முக்காவாசியை முழுதும் அந்த கிரெடிட் கார்டு தொல்லைகளுக்கு கட்டி கொண்டிருக்கிறேன் என்பது போன்ற அழுகைகள் கவலைகள் அத்தனையும் விலகக்கூடிய மிகப்பெரிய நல்ல ஒரு விஷய ராசிக்காரர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நிலையில் இந்த ராகு கேது பயிற்சி அமைந்திருக்கிறது வெற்றிகள் சிறு குற்றங்களுக்காக தண்டனைகளை எதிர்பார்த்து காட்டு காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அபராதத்தோடு குற்றத்திற்கான தண்டனைகள் கிடைக்காமல் இருத்தல் வழக்குகள் சிகப்பு நிற கட்டிடங்களுக்குள் நுழைந்து கொண்டிருக்கின்ற காவல்நிலை கோர்ட் போன்ற அமைப்புகளுக்குள் இருக்கிறவங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் குறிப்பாக வீடு வாகன அமைப்புகளில் வழக்குகளை எதிர்பார்ப்பவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை அண்ணனக்கால்களுக்கு அக்கால்களுக்கு திருமணம் ஆகவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த அண்ணனக்கால்களுக்கு திருமணமாகி நீங்கள் அந்த இடத்தில் வரிசையில் முன்னால் வந்து நிற்பது பக்கத்து இலைக்கு பாயாசம் என்று சொல்லுவோம் இல்லையா அண்ணனுக்கோ அக்கா அக்காளுக்கோ திருமணமானால் தானே நான் அடுத்த இடத்திற்கு நகர முடியும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த அண்ணன் அக்காளர்களுடைய மூத்தவர்களுடைய நல்லவைகள் நடந்து செட்டிலாகி நீங்கள் உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான ஆரம்ப அறிமுகங்கள் நடக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் சர்வ நிச்சயமாக உண்டு சிலருக்கு குழந்தைகளுடைய பிரிவு இருக்கும் குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புறது வெளிமாநிலத்திற்கு அனுப்புறதுல தயங்கி இருந்தவங்க அந்த இடம் கண்டிப்பாக அனுப்ப போறீங்க அதாவது போய்த்தான் ஆகணும் குழந்தைகளை அனுப்பிச்சா அவருடைய எதிர்காலம் போன்றவைகள் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் இப்போது வந்து வலுப்பட்டு குழந்தைகளை பிரிந்தாலும் பரவாயில்லை அவர்களுடைய பறக்காலத்திற்கு அது நல்லது என்பது போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய விருட்சகராசிக்காரர்கள் அனைவருக்குமே சர்வ நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராகி கத பேர்ச்சியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ராகி பயிற்சி அமைந்திருக்கிறது ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் நல்லவைகளை பற்றி மட்டுமே சிந்தித்து அல்லவைகளை அழித்து ஒழிக்கக்கூடிய நல்லதொரு ராக கீத பேர்ச்சியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அட் அக்டோபர் ராக் கீத பேர்ச்சி விட்சகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்கு பத்தாம் இடங்களில் இந்த ராகு கெதுக்கள் மாறுகின்றன சமீப காலத்தில் ரொம்ப பெரிய தொல்லை அனுபவ சிறந்த தனுசு ராசிக்காரங்களும் ஒன்று ஏழரைச்சனியில் தனுசு ராசிக்கார இளைஞர்கள் ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வயதுகளுக்குள் இருக்கக்கூடியவர்கள் கடுமையான தொல்லைகளை அணுவித்துட்டீங்க ஒரு செட்டிலே ஆகலை கல்யாணமாகியும் செட்டில் ஆகலை கல்யாணம் ஆகாமலேயே செட்டில் ஆகலை வேலை கிடைச்சது மாதிரியும் இருந்தது ஆனால் தான் கிடைக்கல சம்பளம் கிடைக்காம எத்தனை நாளைக்கு தான் வேலைக்கு போகிறது அல்லது சம்பளம் இருக்கிறது நான்கு பேர் வேலையை நான் மொத்தமாக செய்து கொண்டிருக்கிறேன் அதை விட மேலே இன்னும் ஒன்று ஒரு முட்டாள்கிட்ட வேலை செய்கிறேன் அந்த ஆளுக்கு ஒன்றுமே தெரியலை நான் தான் வேலை செஞ்சு அந்த ஆள் மேனேஜராக வச்சுருக்கிறேன் அவர் என்ன வச்சு பேரெடுத்து எல்லாத்தையும் கொண்டு போகிறார் என்பது போன்ற இந்த மாதிரியான வேலை அமைப்புகளில் நெகட்டிவான இருந்த அத்தனை அமைப்புகளும் வேலை தொழில் அமைப்புகளில் பத்தாம் இடத்துல கேது வர்றதுனால உங்களுடைய திறமைகள் உங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் உங்களுக்கே உபயோகப்படுத்தக்கூடிய நல்லதொரு அமைப்பாக இப்போது அமைந்திருக்கிறது வீடு வாகன அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சில தடைகள் விலகப்போவது போவது உண்மை என்றாலும் கூட பிறந்த ஜாதக அமைப்புகளில் கொஞ்சம் நல்ல தசாபக்திகள் நடந்தால் வீடு வாகனத்தையும் இங்கே குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கொடுப்பார் சிறிய காற்றோட்டம் இல்லாத ஒரு சிறிய அறைகள் கொண்ட ஒரு பெட்ரூம் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க ரெண்டு பெட்ரூம் வீட்டுக்கு மாறுறது ஒரு வாடகைக்கு இருக்கிறவங்க லீஸுக்கு குத்தகைக்கு போகக்கூடிய அமைப்பு அல்லது வாடகைக்கு இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு வாங்குவதற்கான முயற்சிகள் கடன் மூலமாக வீடு வாங்க வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உங்களுடைய தசாப்தி அமைப்புகளை கேட்டார் போல பலன்களை தரக்கூடிய நல்லதொரு பயிற்சியாகவே இது அமையும் பொதுவாக இன்னொன்று சொல்கிறேன் மூணில் சனி இருக்கு அஞ்சில் குரு இருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த பயிற்சிகளில் ஏழிலயோ அடுத்து குரு வரப்போகிறார் எல்லா நிலைகளிலும் ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு ராகுக்கேது பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சிட இல்லை ஏன்னா ரெண்டு கிரகம் மட்டும் எதையும் தீர்மானிக்க முடியாது ஒன்பது கிரகங்களும் சேர்ந்தது தான் அதாவது உடலின் அத்தனை சர்வ அங்கங்களும் இயங்கினால்தான் உடல் இயங்கும் மனம் இயங்கும் ஆன்மா இயங்கும் நல்லா பார்த்தீங்கன்னா மூளை இடுகின்ற கட்டளையை கையும் காலும் வாயும் செயல்படுத்தினால்தானே வாழ முடியும் அதன் அடிப்படையில் ராகுக்கேது பயிற்சிகள் நான்கு பத்தாம் இடங்களில் இருந்தாலும் கூட மிக முக்கிய பயிற்சியான சனிப்பெயர்ச்சி மூன்றாம் இடத்தில் இருக்குது ராசியை ராசிநாதன் பார்த்து கொண்டிருக்கிறார் அடுத்தடுத்து வரக்கூடிய சூரிய செவ்வாய் அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால கேது பயிற்சி சாதகமற்ற இடத்தில் வந்துவிட்டதோ என்கின்ற எண்ணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக வேண்டாம் நான்கு பத்தாம் இடங்கள் கேந்திரங்கள் கேந்திரங்களில் பாபர்கள் இருப்பது அப்படி ஒன்றும் கெடுவலான்களில் நிச்சயமாக தந்து விடாது சர்வத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு குரு உங்களுக்கு வலிமையாக உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் மிக முக்கியமான ஒன்று எல்லா அமைப்புகளிலும் எல்லா சேனல்களிலும் அதை சொல்லிட்டு வர்றேன் கண்டிப்பாக ராசிநாதனை இதுவரைக்கும் வலுவிளக்கு செய்து கொண்டிருந்த குரு ராக சேர்க்கை இந்த மாதத்தோடு அதாவது அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதியோடு விலகுகிறது உங்களுடைய ராசிநாதன் சுயமாக செயல்படக்கூடிய ஒரு தகுதியை நீங்கள் சுயலம் சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு தகுதியை அடைய போகிறீர்கள் ஆக குரு சேர்க்கை விலகுவதே ராசிநாதனுடைய ராகு சேர்க்கை விலகுவதே உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை தரும் என்பதால் தனித்து சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நல்லதொரு பயிற்சியாகவே இந்த ராகுகேது பயிற்சி கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது அவர்கள் ஒரு அமைப்பிற்கும் கவலைப்பட வேண்டாம் சனி வலுத்திருக்கிறார் குரு வலுத்திருக்கிறார் சூரிய சந்திரர்கள் செவ்வாயை வலுத்திருக்கிறார்கள் ஆகவே எல்லாவற்றிலும் ஆக்கப்பூர்வமான நல்லதொரு பலனை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பில் தான் அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ராகுகேது பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு குருவின் தனித்துவம் அப்படியே வெளிப்படக்கூடிய மிகப்பெரிய நல்ல ராகுகேது பயிற்சி இந்த ராகுகேது பயிற்சியாக அமையும் ஆகவே கவலை வேண்டாம் நன்றாகவே இருப்பீர்கள்